ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு கூட கேடிடெக், நான் தர்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பண்ணி அனுப்புகிறேன், நான் பண்ணுற டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு மட்டும்தான் புரியணும், என் மெசேஜை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியணும், மற்ற யார் என் மொபைலை வாங்கி பார்த்தாலும் என்ன மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயமே தெரியக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல புதிய அப்டேட்டுக்கு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ட்ரிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு மெசேஜ் பண்ணுறோம், அந்த மெசேஜை வேறு ஒரு மெசேஜை கன்வெர்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். இது மூலம் அந்த மெசேஜை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களும் அதே ஆப்ஸை யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி மட்டும்தான் படிக்க முடியும். மற்றபடி யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயமே வந்து புரியாது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இதோட லிங்க் எப்போதும் போல நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. எப்படி ஒர்க் பண்ணும், இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண போகிறேன். டூ இந்த ஆப்ஸ் வந்து ஒரு கீபோர்டு ஆப்ஸ். ஸோ இதை வந்து உங்கள் கீபோர்டை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபோர்டோட ரெண்டு பக்கத்திலும் லாக் அன்லாக் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, பக்கத்தில் உங்களுக்கு லாக் இருக்கும், லாக்கை ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா வேறு ஒரு மெசேஜாக வந்து கன்வெர்ட் ஆகி கன்வெர்ட்டான மெசேஜை தாராளமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இது போல் கன்வெர்ட்டான மெசேஜை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் படிக்கவே முடியாது. இதை என்ன மெசேஜ் அப்படிங்கிறத படிக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேம் இதே ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணி அவங்க எப்படி படிக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு ரிசீவ் ஆன அந்த மெசேஜ் வந்து அவங்க வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததாக அவங்களோட கீபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் அவங்களுக்கு அன்லாக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மெசேஜ் பண்ணது வந்து லாக் பண்ணி அவங்க அதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த மெசேஜை காப்பி பண்ணி அன்லாக்கை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், என்ன மெசேஜ் அப்படிங்கிறது கீழே டிஸ்பிளே ஆகிச்சிடும். ஸோ நான் வேறு ஒரு மெசேஜ் கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வேறொரு மெசேஜ் வந்து டைப் பண்ணிட்டேன், இப்போ வந்து அதை கூட நான் வந்து லாக் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சேம் இதே மெசேஜ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா இல்லை வேறு மெசேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதையும் நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக ஒர்க்காதா இல்லையாங்கிறத அன்லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த ஆப்ஸ் ரொம்பவே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து டெக்ஸ்ட் மெசேஜில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த டைமில் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி வேறு இதில் கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கும் வந்து புரியாது. வாட்ஸ்அப்லேயும் சேம் இதே மெத்தட் தான், ஃபேஸ்புக்லேயும் சேம் இதே மெத்தட் தான். இதேமாதிரி நீங்கள் அனுப்புறது மூலம் உங்கள் மெசேஜை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து படிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.